மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். காவல்துறை தலைமை இயக்குநர் டிஜிபி இது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த மாதிரியான சம்பவம் எதுவும் நடக்கவில்லை. ஆளுநரின் கார் போன பிறகு காவல்துறையினரோடு ஏற்பட்ட தள்ளுமுள்ளு. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிலர் கைகளில் இருந்த கருப்பு குடியை தூக்கி எறிந்தார்கள். அது போலீஸுக்கும் போராட்ட களத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையிலான ஒரு சலசலப்பாக இருந்ததை தவிர அது ஆளுநரின் கார் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் என்று சொல்லுவது திசை திருப்பும் முயற்சி. இது கண்டிக்கத்தக்கது என்று பரவலாக இப்போது பேசப்படுகிறது. அதிகாரிகளின் விளக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு இங்கே ஒரு பதற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். என்ன வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கிடக்கிறார்கள். அவர்களே வன்முறையை தூண்டுவதற்கு தொடர்ந்து வித்திட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய மிகச்சிறந்த நல்லாட்சி நிர்வாகத்தை தரக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு, சமூக நீதி அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் இங்கே ஒரு முக்கியமான சக்தியாக உருப்பெற வேண்டும் என்றவர்கள் கணக்கு போட்டு செய்கிறார்கள். எனவே ஆளுநர் மீது கல்லெறிந்ததாகவோ கொடியெறிந்ததாகவோ சொல்லுவது அபத்தமான அவதூறு. இதை இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம்.